உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 175 நாட்களுக்கு பின் நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் அணை 100 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. அதன்படி பாபநாசம் அணைக்கு 2577 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 143 அடி கொள்ளளவை கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 175 நாட்களுக்கு பின்னர் 103.60 அடியை எட்டியிருக்கிறது. இதேபோல் சேர்வலாறு அணையில் நீர் இருப்பு 130.74 அடியாகவும் மணிமுத்தாறு அணை 73 அடியாகவும் உள்ளன. பாபநாசம் அணை 100 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.